மதுரவாயில் அருகே வாலிபரை காரில் கடத்தி சென்று தாக்கி பணம் லேப்டாப் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சென்னை மேற்கு மாம்பலத்தை சேர்ந்தவர் விக்கி என்ற விக்னேஷ். இவர் கனடா நாட்டில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் விடுமுறையில் சென்னைக்கு வந்த அவர் டாட்டூ வரைய வேண்டும் என்பதற்காக வடபழனியில் உள்ள ஒரு வணிக வளாகத்திற்கு சென்றுள்ளார். அங்கிருந்த இருவர் இதைவிட சிறப்பாக டாட்டூ வரையும் இடம் உள்ளது என்று கூறி அவரை காரில் அழைத்து கொண்டு சென்றுள்ளனர். கோயம்பேடு பகுதியில் வந்தபோது விக்கியிடம் காரில் அழைத்து சென்றவர்கள் தங்களது நண்பர்களும் டாட்டூ வரைய இருப்பதாக கூறி மேலும் இருவரை காரில் ஏற்றியுள்ளனர். கார் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் சென்றபோது நான்கு பேரும் சேர்ந்து விக்கியை தாக்கி அவரிடமிருந்து ரூபாய் 60,000 பணம், ஏடிஎம் கார்டு, செல்போன், லேப்டாப் ஆகியவற்றை பறித்து கொண்டு பின்னர் போரூர் சுங்கச்சாவடி அருகே சென்றபோது விக்கியை சரமாரியாக தாக்கி காரில் இருந்து தள்ளிவிட்டு நான்கு பேரும் தப்பியோடிவிட்டனர். இது குறித்து விக்கி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதுரவாயில் போலீசார் விக்கியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரவாயில், போரூர், வானகரம், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் தொடர்ந்து இதுபோன்று கடத்தி சென்று வழிப்பறியில் ஈடுபடும் சம்பவம் அதிகரித்து வருகின்றன. இதுபோல வழிப்பறி செய்துவிட்டு பைபாஸ் சாலையில் குற்றவாளிகள் தப்பித்து ஓட வசதியாக இருப்பதால் போலீசார் இது குறித்து தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.